மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹார்திக் பாண்டியா ஒரு ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு, இன்ஸ்விங் பண்ணியிருக்காரு, விக்கெட் கிடைச்சிருக்கு. இது முக்கியமான பிரேக் த்ரூ, சாண்டரை தூக்கியிருக்காரு. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஏ கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோனா, இந்தியா விசஸ் நியூசிலாண்டோட வேர்ல்ட் கப் 2023 மேட்சை தான் பார்க்க போகிறோம். ரெஸ்பெக்டிவ் ஸ்குவாட் ரெண்டு டீமுக்கும் பார்த்தாச்சு. ஃபீல்டும் ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்குது. அண்ட் இதோ டாஸ் டைப்புக்கான நேரம். நம்ம கேப்டன் என்ன எடுக்க போகிறாரு? ஹெட்ஸ் கேட்டிருக்காரு. ஹெட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் அப்படிங்கிறாரு. இந்தியா ஒன் த டாஸ் அண்ட் சூஸ் டூ பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்குவாடில் முதல் ஃபீல்டிங் டீம் உள்ளே வந்தாச்சு. விராட் கோலி ஒரு வார்ம் அப்புக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. அதோட பின்னாடியே நியூசிலாண்டோட ரெண்டு பேட்டர்ஸ் வில் ஆங் அண்ட் டெவான் கான்வே தான் ரெண்டு ஓப்பனிங் பேட்டர்ஸும். அப்படியே கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஃபீல்டிங்கில் நம்ம பார்க்கலாம். கான்வே தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. அண்ட் முதல் ஓவரை போட போகிறது சிராஜ் தான். ஸ்டார்ட் வித் சிராஜ். நேராக ஒரு ஷார்ட் பால் மாதிரி வச்சார், பட் டாட் ஆஃப் த டொக்கு தாங்க. ரெண்டு ஓவருக்கு 7 ரன் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஃபுல்லர் லென்த்தாக வச்சிருக்காரு. எல்பிடபிள்யூக்கான நேரம் இது. அம்பையர் என்ன சொல்கிறாரு? ஸ்ட்ரைட்டாகவே ஒரு அவுட் கொடுத்துட்டாருங்க. இந்தியன் டீமுக்கு பக்கமாக அம்பையர் திரும்பி இருக்காரு. விக்கெட்டுன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரீப்ளேயில் பார்த்தா நல்லா தெரியும். ப்ளம்மின் ஃப்ரண்ட்டுங்க இந்த பால், சரியான ப்ளம்மின் ஃப்ரண்ட்டு. ஸோ வில் அண்ட் கான் ஃபார் த த்ரீ. சிராஜோட விக்கெட் ஃபயர் ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். அடுத்து உள்ளே வர போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான். செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த வேர்ல்டு கப்பில். இன்றைக்கி பேட்டிங்கை பார்க்கலாம். தேர்ட் ஓவரோட லாஸ்ட் பால். இங்கே ஒரு ஃபுல்லர் லென்த் நேராக ஸ்கொயர் லெக்கில் தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் யாரும் இல்லை, அத காரணத்தினால சிக்ஸர் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலராக சிராஜோட கான்ட்ரிபியூஷன் வேற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஃபுல்லர் லென்த் அண்ட் விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஸ்டம்பை கழட்டி இருக்காரு. குச்சி இங்கே காலி. ஃபுல்லர் லென்த் எட்ஜ் ஆகி விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. ரச்சின் ரவீந்திரா கான் ஃபார் த 8. சிராஜ் டேக்கன் ஆனதர் ஃபயரி விக்கெட். அடுத்து உள்ள வர்றது டேரல் மிச்சல் தான். அண்ட் ரவீந்திர ஜடேஜா இன் டு தி அட்டாக். யூஷுவலாக இல்லாமல் ஜடேஜாவை நேராக கொண்டு வந்திருக்காங்க. 9th ஓவரே ஒரு ஷார்ட் பால் வச்சார், தூக்கி அடிச்சிருக்கு. ஒரு டாட் பாலுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே. அண்ட் டெவான் கான்வே செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கார் பாருங்கள். கிரிக்கெட் 24 கொஞ்சம் லைசன்ஸ்டாக வேறு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த ஊரை செம்ம டாட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபுல் டாஸாக போட்டால் கண்டிப்பாக அடி விழுங்க. ஃபீல்டரை தாண்டி ஒரு பவுண்ட்ரி. பரவாயில்ல, இந்த ஊரை சூப்பராக கண்டெயின் பண்ணியிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. இங்கே லாஸ்ட்டு பால் ஃபுல்லர்லேருந்து இதுவும் ஒரு எல்பிடபிள்யூக்கான அப்பீல். கண்டிப்பாக இது ஒரு ப்ளம் இன் ஃப்ரண்ட் தான். அம்பையர் மறுபடியும் இந்தியா பக்கம் சாஞ்சிருக்காரு தான் சொல்லணும். ரவீந்திர ஜடேஜா டேக்கன் ஆஃப் த விக்கெட். அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேவா அழகாக தூக்கிட்டாரு. 22 ரன்னுக்கு கான்வே கானுங்க எல்பிடபிள்யூ. டாம் லாத்தம் ஸ்ட்ரைக்கில். பும்ரா பயங்கரமாக ஓடி வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக குட் லென்த் வச்சார், ஒரு நல்ல கட் பண்ணியிருக்காரு. ரோஹித்தா இல்லை ஷர்துல் தூக்கி ஓடி வந்து அடிச்சிருவாரா? கண்டிப்பாக கிடையாது. விக்கெட் இல்லை. நைஸ் த்ரோ ஃப்ரம் ஷர்துல். ஒரு வழியாக 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருந்தாலும் 58 for 3 இருக்காங்க. ஒரு ஒய்டை போட்டார், அதோட பைஸில் 4ங்க. டாம் லாத்தம்க்கு ஒரு லக்கியை பாருங்கள். டீம் ரன்ஸு சேர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம பவுலர்ஸ்னால். பாண்டியா அந்த ஓவர் அழகாக கண்டெயின் பண்ணியிருக்காரு. யார்கருக்கு ஒரு முயற்சி, பட் யார்கர் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபுல் டாஸாக டாம் லாத்தமுக்கு போனதுனால ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. அக்கூர் 2 பாலை இது வரைக்கும் சூப்பராக டாட் பண்ணியிருக்காரு. ஒரு எச்சு கேட்ச், ராகுல் பிடிச்சிட்டாரு. இது விக்கெட்டாக ரீப்ளேயில் பார்க்கலாம். ரீப்ளேயில் பார்த்தா விட்டு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, விட்டு பிடிச்சிருக்கோம். பேசாமல் அப்பீல் பண்ணி கேட்டிருக்கலாம். ரிவ்யூ வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக பிச்சிங் சைடு அவுட் சைடு ஆஃப் மாதிரி இருக்குது. பட் இன்ஸ்விங் ட்ரை பண்ணி அது ஒய்டு மாதிரி போய் அது எங்கேயோ மிட் விக்கெட்டில் பவுண்ட்ரி போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த 4க்கு அப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்குக்கான நேரம். செம்ம டயர்டாக இருக்காங்க. ஷமி தான் வராருங்க. ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் தூக்கிட்டு குவைட் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. செம்ம ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. தாக்கூரோட அடுத்த 3 பாலு செம்ம டாட்டு தூக்கி அடிச்சிருக்காரு. அதே ஸ்கொயர் லெக் பவுண்ட்ரிங்க. என்னங்க ஸ்கொயர் லெக் மேலே நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆர்வம் இந்த மேட்ச்சில். குவைட் பும்ரா ரொம்ப அடி வாங்குறாருன்னு தோணுது. ஸ்ட்ரைட் டு த வால், கேட்சு மிஸ் பண்ணிட்டாங்க. கையை தூக்கி இருந்தால் விக்கெட்டு 4ங்க. இது 41 ரன் இது வரைக்கும் பும்ரா கொடுத்துருக்காரு. யார்கருக்கான அட்டம்ப்ட். மறுபடியும் ஒரு தவறான செயல். தவறு செய்து விட்டாய் கண்ணம்மா. தேர் இஸ் அ 4 ஃப்ரம் த மேன். டாம் லாத்தம் இஸ் ஆன் ஃபயர் பாடி. டேரல் மிச்சல் அவர் பங்குக்கு ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இறங்கி வந்து தூக்கி இருக்காரு. கவர்ஸ் மேலே ஒரு ஆளாக ஆன சிக்ஸர் ரைட் இன் டு தி சிக்ஸர். What a shot from the man. Rohit Sharma bowling ku vandirukkaru, rendu single veri kuduthirukkaru. Edge catch KL Rahul and the catch lavakku லாபகரமா பிடிச்சதுனால ரோஹித் சர்மாக்கு இங்கே ஒரு அமேசிங் விக்கெட் கிடச்சிருக்கு. ரீப்ளேல பார்க்கலாம், கொஞ்சம் வைடிஷாக போனார், பட் ஷார்ட்டை மிஸ் பண்ண டேரல் மிச்சல் இங்கே விக்கெட்டை பாரி கொடுத்துட்டு தான் கிளம்புறாரு. செம கேட்சு டேரல் ஃபார் 43. அடுத்து உள்ள வர்றது கிளென் ஃபிலிப்ஸ். ஸ்ட்ரைக்கில் இப்போ டாம் லேத்தம் தான் இருக்கார், கட் பண்ணி தூக்கி அடிச்சிருக்காரு. கவர்ஸ் மேலே பெரிய ஷாட் இல்லை, ஆனால் ஒரு பவுண்ட்ரி அழகாக கிடைக்கும். குல்தீப் டு கிளென் ஃபிலிப்ஸ், மறுபடியும் அந்த ஒயிட் பாலு. பால் டெலிவரியே கேவலமான டெலிவரிக்கு, அதுலேயும் டேர்ன் ஆகாத பாலில் விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. படு மோசமான நியூசிலாந்து பேட்டிங்கின்னு தான் இங்கே நம்ம சொல்லி ஆகணும். ரீப்ளேல பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பேட்ஸில் பட்டு கேட்சை பிடிச்சிட்டாருங்க. கிளென் ஃபிலிப்ஸ் கான் ஃபார் 1. சாமா கேட்ச் ஃப்ரம் த கேஎல் ராகுல். அடுத்து உள்ள வரது மிடில் சாண்டர், தூன் ஆஃப் நியூசிலாண்டுன்னு தான் சொல்லணும். ஸோ சாண்ட்னருக்கு ஹுக்கும் ஏதாவது நடக்குமா? இதோ நடந்திருக்கு. கேப்பை பார்த்து பிக் பண்ணியிருக்காரு. பிட் விக்கெட்டில் ஒரு ஆளாகான 4 கிடச்சிருக்குங்க. ஜடேஜா டாம் லேத்தம் ஃபுல்லர் லென்த்து செம்மையாக தூக்கி வைக்கிறது. ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் போயிருக்காரு. அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷாட் ஃப்ரம் த லேத்தம். ஹார்திக் பாண்டியா இது வரைக்கும் 7 பாலுக்கு 10 ரன். இது என்னங்க கேப்பை பார்த்து பிக் பண்ணியிருக்காரு, இது என்ன ஸ்வீப் ஷாட்டாக தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. நேத்தம் 54 பாலுக்கு 46 அடிச்சிருக்காரு. பட் ஜடேஜா வந்தோடனே ஆஃப் சைடு செம்மையாக தூக்கி விட்டுருக்காரு. குத்தி அது 1 டிப் பவுண்டரி போயிருச்சு. செகண்ட் ட்ரிங்க்ஸ் பிரேக்கிங்க. தாக்கூர் டு சாண்டர், குட் லென்த் தான், சும்மா தொட்டு விட்டாரு. கேப்பில் போயிருக்கு. தடுத்துருவாங்களா ஃபீல்டர்ஸ்? இல்லைங்க, பவுண்டரியே போயிருச்சு, பிடிக்க முடியல. ஜடேஜா ஒரு ஃபுல் லென்த்து கட் பண்ணுவார, ஒரு பவுன்சர் மாதிரி போட்டார், ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் யாரும் இல்லை. ஸ்ட்ரெயிட் இன் டு தி 4. அண்ட் அதோட முடியாமல் இங்கே ஒரு 50 ரன்ஸ் கேப்டனோட இம்பார்ட்டன்ட் நாக்கை ப்ளே பண்ணியிருக்காரு. போன பால் 4. இந்த பால் எங்கே பறக்க போது? ஃபுல்லர் லென்த்து, அந்த அக்ரஷனை காமிக்கிறாரு. 50 போட்டதுக்கப்புறமேட்டு கவர்ஸ் மேலே ஒரு ஹிமாலய 6 வந்திருக்கு. Center on strike, தாக்கூர் பவுலிங். மறுபடியும் அதே கட், அதே திசையில் போன தடவை குத்தி போன பவுண்டரி மாதிரியே. டாம் லேத்தமும் சாண்டனரும் நல்லா அழுத்தி பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட் பால் வச்சாரு, கேட்ச். இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தோம், எஸ் நல்ல பிரேக் த்ரூ கொடுக்காம ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இங்கே ஓட்டானே ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து டாம் லேத்தம் தன்னோட விக்கெட்டை விட்டுட்டு போறாருங்க. அடுத்து உள்ள வரது மார்க் சாப்மன். அகைன் தாக்கூர் பவுலிங், சாண்டனர் ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் பாலு, அகைன் ஒரு கட்டுங்க. என்னங்க மாற்றி மறுபடியும் அதே மாதிரி பவுண்டரிங்க. அகைன் சாண்டனர் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் ஸ்விங் வச்சிருக்காரு. ஸ்டம்ப்பு தெரிச்சிருக்கு. எல்லாமான விக்கெட்டுங்க இது. ஹார்திக் பாண்டியா சரியான ஸ்டெம்பை தூக்கியிருக்காரு. 4ஆம் 3ஆம் ஸ்டெம்பு தெரிச்சு போகுது. சாண்டகான் ஃபார் 44. லிட்ரலாக செம பிரேக் த்ரூ எடுத்தாச்சு. மார்க் சாப்மனுக்கு ஒரு குட் லென்த்து கேட்ச். அகைன் இதை பிடிச்சிருவாங்க. இதோட முடிந்தது. 8வது விக்கெட்டும் போச்சு. பேட்டர்ஸ் பூரா அவுட்டுங்க நியூசிலாண்டுக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது ஹோப் இருக்குமா நியூசிலாண்டுக்குன்னு தெரில. பட் ஹார்திக் பாண்டியா தொடர்ந்து இந்த ஓவரில் 2 விக்கெட்டு. செம கேட்ச் ஃப்ரம் த கிளாஸ் ராகுல். அமேசிங்காக பிடிச்சிடறாங்க பாருங்கள். செம கட்டாச்சு, பாலு லபக்குன்னு பிடிச்சிட்டாரு. அண்ட் மார்க் சாப்மன் கான் ஃபார் 9. செம பேட்டிங் தான், 11 பால்ஸ் 9 ரன்ஸ். அடுத்து உள்ள வரது லாக்கி ஃபெர்குசன். பேட்டர்ஸ்லாம் முடிஞ்சு, பவுலர்ஸ் தான். குல்தீப் யாதவ் வந்திருக்காரு. 202க்கு 8. ஸ்லாட் பாலு, கேட்சு. ஓ இல்லை, பிடிச்சிட்டாரு. என்னங்க நடக்குதுங்க? ஐயோ பிடிச்சிட்டாருங்க. குல்தீப் யாதவுக்கு இங்கே ஒரு விக்கெட்டு. செம ஹாப்பியாக இருக்காருங்க குல்தீப் யாதவ். ரீப்ளே பார்க்கலாம். மறுபடியும் பேட்ஸில் பார்த்துட்டு கைக்கு வந்துருச்சு, எப்படின்னே தெரில. பட் ஓகே, கேட்ச் வந்துருச்சு ஒரு வழியாக. செம ஹாப்பி குல்தீப் யாதவ். அடிச்சுட்டாங்க மறுநாடி. மேட் ஹென்றி போயிட்டாரு. ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்லேயும் போல்ட் தான். ஷார்ட் பால் ஒரு கட்டு, கேட்ச் மிஸ்ஸு. ஓ 10வது விக்கெட்டே அழகாக எடுத்துருக்கலாம், பட் மிஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஹார்திக் பாண்டியா போன பால் மிஸ் ஆயிடுச்சு கேட்ச். பட் இந்த பால் என்ன நடக்க போகுது? பீட்டு ஒரு கேட்சை கொடுத்துட்டாரு. ட்ரெண்ட் போல்ட் செம்ம ஸ்விங் பண்ணுறாருங்க ஹார்திக் பாண்டியா. லாஸ்ட் விக்கெட்டையும் பறி கொடுத்து முடிந்தது. நியூசிலாண்டோட பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். விக்கெட் செலிப்ரேஷன் போனாலும் இங்கே ரிவ்யூ போயிருக்காரு ட்ரெண்ட் போல்ட். நோ பால்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. குத்தி நேராக கட் பண்ணுறாரு. பேட்டில் எட்ஜாக இருக்கா? எஸ் ஆமாம், எட்ஜாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பார்க்கலாம். பேட்டில் பட்டிருக்கு, கரெக்டாக பட்டிருக்குங்க. ஸோ இங்கே அம்பையரும் அவுட்டை கொடுத்துட்டாரு. 10 விக்கெட்டுக்கு 207 ரன் அடிச்சிருக்காங்க நியூசிலாண்டு. ஒரு ரொம்ப லோ ஸ்கோருன்னு தான் சொல்லணும் 50 ஓவர் மேட்சில். இந்தியன் பேட்டர்ஸ் இப்போ உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவோட ஸ்டாட்ஸை பாருங்கள், என்னமா ஆடி இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு ஃபர்ஸ்ட் ஓவரை. ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ட்ரெண்ட் பால் டு ரோஹித். அண்ட் இட்ஸ் அ டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. டீசென்ட்டான ஸ்டார்ட் பால் 4 ரன் இது வரைக்கும் தூக்கி அடிக்க பார்த்தாரு. சுப்மன் கில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், கை மேல கேட்ச், முக்கு மேல ராஜா கில்லு பையா. தர்மசாலாவில் அவர் தர்ம சங்கடம் செய்து விட்டாருன்னு தான் சொல்லணும். ஷார்ட் பால் வச்சாங்க, கை மேலே அழகாக எக்கி பிடிச்சிட்டாருங்க அந்த கேட்சை. மன்கில் கான் ஃபார் டாக். அடுத்து உள்ள வர்றது விராட் கோலி, கிங் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு தான் சொல்லணும் இவரை. ஸ்ட்ரைக்கில் இப்போ ரோஹித் சர்மா இருக்கார். ஒரு குட் லென்த் பால், ஸ்ட்ரெயிட்டாகவே லாங் ஆஃப் மேலே செம்ம ஷாட்டுங்க. ஷார்ட் பால் மாதிரி வந்தது அந்த பால், குட் லென்த் பால், சிக்ஸருக்கு போயிருக்கு. ட்ரெண்ட் போல்ட் இங்கே வேறு மாதிரி பறக்க விடுறாரு. பட் இங்கே விராட் கோலிக்கு ஷார்ட் பால் வச்சா அதை அழகாக ரேம்பில் கவர் பண்ணியிருக்காருங்க விராட் கோலி. டூ தி சிக்ஸர். லாக்கி ஏற்கனவே சுமன் கில் விக்கெட்டை பேக் பண்ணிட்டார். குட் லென்த் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கவர் பண்ணியிருக்காரு அந்த ஷாட்டை. ரோஹித் சர்மா டிபிக்கல் ஷாட்டுன்னு தான் சொல்லணும். ரீப்ளேல பார்க்கலாம் பாரு. லாக்கி ஃபெர்குசன் செம்ம ஷார்ட் பால் வச்சார், அதை அழகாக தூக்கி அடிச்சிருக்காரு. மேட் ஹென்றி வந்திருக்காரு, 2 நல்ல டாட் பால். ஆனால் இந்த பால் ஒரு மோசமான பால் தான் சொல்லணும். எந்த குட் லென்த்தில் வச்சாலும் விராட் கோலி பலார் பலார்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. 14 பால்ஸ் 15 ரன்ஸ். ஒரு அவுட் ஸ்விங் வச்சாரு, நல்ல ஒரு ஸ்லோவர் டீப்பர் கவர் டிரைவ் ஆடி இருக்காருங்க விராட் கோலி. மேட் ஹென்ரியோட ஒரு குட் லென்த் பால் பாலார்னு அரைஞ்சிருக்காரு. மறுபடியும் விராட் கோலி இருந்து ஒரு சூப்பர்பான சிக்ஸர் ஹிட்டிங் ஷாட் ஃப்ரம் த மேன். 50 அப் ஃபார் த இந்தியா. 54 ரன்ஸ். ஒரு விக்கெட்டு தூக்கி அடிக்க பார்த்தாரு. ஸ்ட்ரைட் இன் டூ தி பவுண்ட்ரி. ஸ்டாண்டர் 3 ஓவர் முடிக்க போகிறாரு. 7 ரன் தான் கொடுத்துருக்காரு. உள்ளே கொண்டு வர பார்த்தாரு அந்த பாலர். ரைட் இன் டூ தி சிக்ஸ் அப் பாடி. விராட் கோலி ஸ்ட்ரைக்ஸ் ஆன் த வே. 50 பால்ஸில் 45 அடிச்சிருக்காரு. ஒரு எஜ்ஜாட பார்த்தாரு, மிஸ் ஆயிடுச்சு, ஸ்டம்ப் லைனுங்க. ஆனால் விக்கெட்டு ரோஹித் சர்மா கான். தேவையில்லாத ஒரு ரன்னிங் பிடி இந்த விக்கெட்ஸுன்னு தான் சொல்லணும். பட் ரோஹித் சர்மா அந்த விக்கெட்டை ஏற்றுக்கிட்டார். 23க்கு அவுட்டு. அதோட இங்கே பிரேக்கும் முடிஞ்சிருச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்திருக்காருங்க. பேட்டிங் கேட் 4. ஃபுல் சார்ஜ் விராட் கோலி எடுக்கணும். என்ன யார்கர், ஓய்யோ செம்ம ஷாட்டுங்க, வேற லெவல் ஃப்ரம் த விராட் கோலி. அந்த 6ஓட 51 ரன் 54 பால்ல 2, 4, 5, 6ன்னு கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் என்ன நடக்க போது? ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு ஷார்ட் பாலு, வெறித்தனமாக அடிக்கிறாரு. ஷார்ட் பால் ப்ராக்டிஸ் பண்ணி ஹிட்டிங் இன் டூ தி சிக்ஸ். டீம் இன்னைக்கு நியூசிலாண்டுகிட்ட ஒரு தரமான பேட்டிங்கை கொடுக்குறாங்க. ரச்சின் ரவீந்திரா உள்ளே வந்தார், வெல்கமோட ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க விராட் கோலி. மான்ஸ்டர் ஹிட்டிங் ஃப்ரம் த மேன் ஹியர். சும்மா பொலந்து கட்டிக்கிட்டு இருக்காரு விராட் கோலி. அகைன் ஒரு உள்ளே கொண்டு வராரு, ஸ்ட்ரெயிட் அடிக்க பார்த்தாரு. காட்டன் பவுல் போச்சுங்க. ஐயோ விக்கெட் போச்சே. ரச்சின் ரவீந்திரா ஸ்ட்ரைக்ஸ் ஹியர். தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடிட்டமோன்னு தோணுது. விராட் கோலி கான் ஃபார் 59. நல்ல ஒரு ஆஃப் செஞ்சுரி. அடுத்து கேஎல் ராகுல் கம்ஸ் இன். ஸ்ட்ரைக்லேயும் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். உள்ளே கொண்டு வர்றாரு அந்த பாலை. மான்ஸ்ட்ரஸ் ஹிட்டிங் ஹியர். வாட் அ ஷாட் ஃப்ரம் த பால். இந்த பாலை ஜூப்பிட்டருக்கு அனுப்பியிருக்காரு ஐயர். 3 பால் ட்ரெண்ட் போல்ட் ஒழுங்காக போட்டிருக்காரு. குட் லென்த்து, ஆடியன்ஸுக்கு தான் ஹெல்மெட் தேவை போல். அது மாதிரி ஷாட்ஸ் இந்தியா இன்னைக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வேறு லெவலான பேட்டிங் இந்தியா. ஷார்ட் பால் அகெயின் கட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் வந்துடலாம், இருந்தாலும் பிடிக்கல பவுண்டரி. கேஎல் ராகுலோட பிட் அக்ரெசிவ்னஸ் தெரியுது. மீண்டும் ஒரு குட் லென் தூக்கி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட் பக்கம் கிரவுண்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க தர்மசாலால. லாக்கியோட ஓவர் இந்த ஓவர் மட்டமாக தான் இருக்குது. ஃபுல் லென்த் அகெயின் மிட் விக்கெட் பக்கம் ஃபீல்டரை தாண்டி புனிதமான சிக்ஸர். ரீப்ளேயில் அந்த ஷாட்டை பாருங்கள். ஐயர் ஒரு செம்ம பேட்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அகைன் இப்போ கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். குட் லென்த்து தூக்கி விட்டுருக்காரு. திரும்ப அந்த சிக்ஸர்ஸ் பாலை பொழிது கொண்டே இருக்கிறது. உச்சக்கட்ட கடுப்பில் டேரல் மிச்சில் பயங்கரமாக அடிவாங்க போகிறாருன்னு தோணுது. நல்ல இன்ஸ்விங் பண்ணார். பட் கவர்ஸ் மேலே அழகாக அந்த பாலை ஸ்வைப் பண்ணி விட்டுருக்காரு கேஎல் ராகுல். இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஷார்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. செம மிஸ் ஆயிடுச்சு இந்த பால், சரியாக மாட்டல. என்ன நடக்க போகுது? அகைன் ஷார்ட் பால். இந்த முறை சரியாக மாட்டிருக்கு. போன பாலுக்கு இந்த பால் ஒரு தகுந்த பதிலடியாக இருக்குங்க. 30 பாலுக்கு 26. என்ன நடக்க போகுது? நல்லா கட் பண்ண பார்த்தாரு. பட் ஸ்ட்ரெயிட்டாகவே லாங் ஆஃப் மேலே ஒரு பிக் ஹிட்டிங் சிக்ஸர் ஃப்ரம் த ஐயர். மேட்சோட இறுதி கட்ட நிலைக்கு நெருங்கிட்டோம். ஒரு கவர் டிரைவ்னு தான் தோணுது. டீப்பர் கவர்ஸ் மேலேயே இல்லை, லாங் ஆஃப் மேலேயே ஒரு ஸ்லோவர் பவுண்ட்ரி. என்ன நடக்க போகுது? ஷார்ட்டர் பாலு செம்ம பவுன்சர் விட்டு ஜிக்கு லாக்கி ஃபெர்குசன் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ட்ரிங்க்ஸ் பிரேக்குக்கு ஷமி வந்துட்டார். எல்லா ட்ரிங்க்ஸ் பிரேக்குக்கு ஷமி மட்டுமே தூக்க விடுற இல்லைடா பாவண்டா. அவர் அடுத்த மேட்ச்லேயாவது உள்ளே எடுத்து போடுங்க அப்படின்னு தான் தோணுது. பட் கேஎல் ராகுல் ஸ்ரேயஸ் ஐயரோட மரண ஃபார்ம் இங்கே கண்டினியூ ஆகுதுன்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது? கேஎல் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. இதோட 50 ரன்ஸை தொடரத்துக்கு இன்னும் ஒரே ரன் தான் தேவை. அண்ட் இட்ஸ் அ 6. கரெக்டாக 49 பாலுக்கு 49 ரன்னுங்க. என்னங்க நடக்குது? அகைன் ஒரு பிக் ஹிட்டிங் சிக்ஸர். சிக்ஸில் தான் தன்னோட 50யே கொண்டு வர்றது அடிக்கிறாரா என்னன்னு தெரியல. அண்ட் 50 ரன்ஸ் ஃபார் த கேஎல் ராகுல் ஃப்ரம் 50 பால்ஸ். 12 ரன்ஸ் தாங்க நீடட். என்ன நடக்க போகுது? யார்கர் போட்டிருக்காரு, மிஸ்ஸே ஆகாது. அகைன் ஸ்ட்ரைட்டில் ஒரு சிக்ஸரே கிடச்சிருக்கு. 4 ரன்ஸ் டு கோ வின் த மேட்ச். ஷார்ட் பாலு லாக்கி இந்த நேரத்தில் ஜிக்கு ஜிக்குன்னு ஏற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது? மேபி அகைன் ஒரு ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. மோடி தாது போட்டி ரைட் இன்டு தி சிக்ஸர் அண்ட் ஃபினிஷஸ் தி மேட்ச் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல். 50 ரன்ஸோட முடிச்சிருக்காரு. என்ன மேட்சிங் இது! இந்தியா ஓட் பை 7 விக்கெட்ஸ். ரைட் வின் ஃபார் தி இந்தியன் டீம் அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாக்கு தான் கிடைச்சிருக்கு. ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் டிஏ கேமிங். பாய். பார்த்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக